அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஆர் நெட்டு டிசம்பர் 2017 கொஸ்டின் நம்பர் 30 பார்ட் பி புக்லெட் ஏ. என்ன கேள்வி அப்படின்னா, லெட் ஏ ஈக்குவல் டு 0, 1, -1, 1 இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் என் சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐ இஸ், அதில் என்னுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐன்னு வரும். இந்த என்னுடைய வேல்யூ வந்து நம்ம 1/1 அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி வந்து 6 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐன்னு சொன்னதால் என்னுடைய வேல்யூ 2 அப்படின்னு கொடுக்குறோம். அதனால் ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த டேர்ம் வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு ஐ. ஏ கியூப் கண்டுபிடிப்போம். ஏ கியூப் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ அப்படின்னு பண்ணும்போது இந்த டேர்ம் வருது. இந்த மேட்ரிக்ஸ் ஆனது வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படின்றத நம்ம எழுதலாம். அப்போ ஸோ ஏ கியூப் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் ஐன்னு கிடச்சிருக்கு. இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஏ பவர் ஈக்குவல் டு ஐ அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஏன்னா ஏ கியூப்ன்றது என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் ஐன்னு கிடச்சிருக்கு. அதே போல் ஏ பவர் 4 அப்படின்னு போடும்போது கூட நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் ஏ கியூப் பவர் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். அப்படி போடும்போது என்ன வருதுன்னா ஏ பவர் 6 இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணும்போது ஐன்னு கிடைக்குது. ஸோ என் ஈக்குவல் டு 6, ஏ பவர் என் ஈக்குவல் டு 6 அப்படி, ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐன்னு சொன்னதால் அந்த என்னுடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 6 கிடச்சிருக்கு. இது வந்து ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 தவறான பதில், ஆப்ஷன் பிக்கு வந்து 2 வந்திருக்கு, இதுவும் தவறான பதில். அதே போல் 4 டேர்முக்கும் கிடைக்கல, ஆப்ஷன் சியும் தவறான பதில், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ என் ஈக்குவல் டு 6 நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுனால ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.